Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஓஷோ ஒரு அற்புதமான கதை ஒன்று சொல்லியிருக்காருங்க. அந்த கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு ஆள் இருக்காராம். அந்த ஆளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாக சேர்த்து வைக்கிறது தானாமா. அவருடைய வீட்டில் இருக்கிற பீரோ ஃபுல்லாக பணம், அவருடைய வீட்டில் இருக்கிற மற்ற பீரோவில் இருக்கிற ஃபுல்லாக பணம், அப்புறம் பணம் பணம் பணம், வேறு எதுவுமே கிடையாதான். அவருக்கு ரொம்ப 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 பிரியமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாக சேர்த்து வைக்கிறது தான். இந்த பணத்தை தவிர வேறு எதையுமே அவர் வந்து கண்ணுலேயும் பார்க்க மாட்டாராம், கேட்கவும் மாட்டாராம், எதுவுமே அவர் வந்து கவனத்திலேயே இருக்காதான். பார்த்துக்கோங்களேன், எக்கச்சக்கமாக பணமாக சேர்த்து வச்சுருப்பாராம். என்ன இதை கதை கேட்டுட்டு இருக்கிறவங்கெல்லாம் உடனே என்ன 500 ரூபாயா 1000 ரூபாயான்னு யோசிக்கிறீங்களா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கோங்களேன். எக்கச்சக்கமாக பணமாக சேர்த்து வச்சுருந்தாராமா. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, யாருக்கு இந்த பணத்தை சேர்த்தே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எங்கே பாரு பணமாக, அவர் கண்ணு முன்னாடி அந்த பணம் இருக்கணுமாங்க. அந்த பணத்தை பார்த்தா தான் அவருக்கு சந்தோஷமே. இந்த பணத்தை வந்து பார்த்தா தான் அந்த மனுஷனுக்கு மனசு நிம்மதி சந்தோஷம் எல்லாம். அப்படி ஒரு அடிக்ஷன் டு த கரன்சி நோட்ஸ். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை. என்னது, கவர்மெண்ட் மாறினாலோ இல்லை இருக்கிற கவர்மெண்ட்டு திடீர்னு இந்த ரூபா நோட்டுகள்லாம் வந்து செல்லாதுன்னு சொன்னாலோ அது எல்லாம் வெறும் பேப்பராக போயிடும். அதானே இப்போ நடந்தது, நடந்துக்கிட்டும் இருக்குது இல்லையா? அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இவர் பணமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தாராம். 1930ல் அமெரிக்காவில் எப்போது அவங்களுடைய எக்கானமி கிராஷ் ஆனப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டினாராம். அந்த வீட்டு செவுத்து ஃபுல்லாக ஒரு புது விதமான வால்பேப்பர் ஒட்டியிருந்தாராம் அவர். அது என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? பாண்ட்ஸ், பத்திரங்கள். மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்புள்ள பத்திரங்களை வந்து அமெரிக்கன் எக்கானமி கிராஷ் ஆனப்போ பிரயோஜனம் இல்லாமல் போனப்போ 1930ஸில் அவருடைய வீட்டு செவுத்தில் எல்லாம் அந்த பத்திரங்களை வால்பேப்பர் மாதிரி அவர் ஒட்டி புது விதமான டிசைன் கொண்டு வந்துட்டாராம். அப்படின்னா என்னாச்சு, பல 1000 மில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள பத்திரம் டக்குன்னு ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் ஒரே வாரத்தில் பேப்பர் வெற்று காகிதமாக மாறிடுச்சு. இப்போது நிறைய பேர் சேர்த்து வச்ச பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமோ இல்லை சேர்த்து வச்ச பணமோ, ஆக மொத்தம் கையில் இருந்த இருப்பு பணம், அது என்னாச்சு, கலர் பேப்பராக மாறிடுச்சு இல்லையா? ஒரே நாளில் அதோடைய மதிப்பு போய் கலர் பேப்பராக மாறிடுச்சு. சரி, நாம் ஏன் இந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டுருக்குறோம்? அந்த ஆள், அந்த ஒருத்தர் பணமாக சேர்த்து வச்சுக்கிட்டு பணத்தை பார்த்தா தான் சந்தோஷம் அவருக்கு வருது, பணத்தை பணம் இருந்தால் தான் நிம்மதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா? அவர் ஏன் இதை செஞ்சார்? நம்மள நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறோம். எப்படி பணத்தை சேர்த்து வைக்கிறோம், தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறோம். ஒரு பீரோ ஃபுல்லாக பணம் சேர்த்து வச்சா பார்த்தாது, வீட்டில் இருக்கிற பல பீரோக்களில் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடுன்னு எங்கெங்கேயோ சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோமே, ஏன் இதை நாம் செய்கிறோம்? நம்மளுடைய ஆசைக்காகவா? இல்லை, இவ்வளோ பணம் இருந்தால் பணக்காரன், பணக்காரர்கள் அப்படின்னு ஒரு பேர் வருது, ஒரு ஹானர் வருது. அந்த பணக்காரர்கள், அந்த பணக்காரத்தன்மை அப்படிங்கிறத யார் நமக்கு கொடுக்குறா? யார் நமக்கு வந்து அந்த மரியாதையை கொடுக்குறா? அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஹானரை யார் கொடுக்குறா? யாரோ 4 பேர். அந்த யாரோ 4 பேர் அந்த பணத்துனால, அந்த 4 பேப்பர்னால நமக்கு கொடுக்குற மரியாதையும் மதிப்பும் என்னது? புகழ். இதுதான் உண்மையான புகழா? இதுதான் உண்மையான மரியாதையை நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ ஒரே நாளில் அதெல்லாம் வெற்று காகிதமாக கலர் பேப்பராக மாறிப்போச்சே, அப்போ நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் எதை வச்சு வந்ததோ அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய மதிப்பு, நம்மளுடைய மரியாதை எங்க போச்சு? அந்த புகழ் எங்க போச்சு? நாம எல்லாருமே உண்மையான புகழ் உடம்பு, புகழ் இருக்கிறத விட்டுட்டு
அழியாத ஒரு விஷயத்து பின்னாடி லோ 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 லோன்னு அலைஞ்சு எத்தனை பேர் இந்த விஷயத்துல பாடம் கத்துக்கிட்டோம். நிரந்தரமான நித்தியமான அழிவில்லாத ஒரு தேகம் இந்த அழியற தேகத்துக்குள்ள இருக்கு. அந்த தேகத்தை தேடி அந்த தேகத்தை வச்சு நாம் அழியாத பெரு நிதி செல்வத்தை எல்லாம் அடையணும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அழியக்கூடிய உடனே போகக்கூடிய புகழ் தற்பெருமை இது பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளை புகழ்றவங்க இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்க போறாங்களா? இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடி போய் சேர போறாங்க. அவங்க சொன்ன புகழ்ச்சி சொற்கள் அதுக்கும் முன்னாடி வேக வேகமாக போயிடும். இதை தாங்க அருணகிரிநாதர் திருப்புகழ் அப்படிங்கிற நூலில் சொல்றாரு, வேற எதையுமே அவர் சொல்லலை. அருணகிரிநாதர் திருப்புகழ் அப்படின்னு சொல்றது இந்த பேப்பர் காசையா? சரி, இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்த ரூபா நோட்டு இந்த இந்த பேப்பரில் அச்சடித்த இது வந்து மதிப்பு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு அவங்களே கூடி ஒரே நாளில் தலைகீழா நம்ம ஊர் நிலைமை மாறினா மாதிரி உலக நாடுகள்லேயும் இல்லை, இன்னையிலேருந்து பேப்பரில் வச்சிருக்கிற பணத்துக்கு மரியாதை இல்லை, உலோகம் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவோம், எல்லாரும் தங்கத்தை சேர்க்க ஆரம்பிப்போம். அட, அந்த தங்கத்துக்கும் 6 மாதம் கழித்து மரியாதை இல்லைப்பா, இரும்புக்கு தான்ப்பா மரியாதை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா, இரும்புல தோடு, இரும்புல சங்கிலி, இரும்புல நெக்லஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் அழியிற விஷயத்துக்கு பின்னாடி தான் நாம் போய் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழியாததும் நித்தியமானதும் நிரந்தரமானதும் ஒன்று இருக்கு. அந்த புகழ், அந்த புகழ் உடம்பு, அந்த திருப்புகழை அடையறதுக்கு தான் இப்போ நாம் முயற்சி பண்ணணும். இனிமேலாவது சாங்கோப சம்பிரதாயமாக பண்ணிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு உண்மையிலேயே ஒழுங்கா தேடி நம்ம ஜீவனுக்கு எது புகழை கொடுக்கும், நம்ம ஜீவனுக்கு எது சக்தியை கொடுக்கும் அப்படின்னு தேடி போய் பார்த்து கரெக்டான உண்மையான புகழ் உடம்புல என்னென்னைக்கும் சிரஞ்சீவியாக நிற்கிறதுக்கு, சிரஞ்சீவின்னா என்ன நினைக்கிறீங்க? அழியாத புகழ். அழியாத புகழ் எப்போ வரும்? நாம் அழியாமல் இருக்கும்போது தான் வரும். நமக்குள்ளேயே அழியாத ஒரு விஷயம் இருக்குது, நித்தியமானது. அது என்னதுன்னு கண்டுபிடிங்க. அதை வந்து எப்படி அழியாமல் வச்சுக்கிட்டு அந்த புகழ் உடம்புல எப்படி நிலச்சி நிற்கிறதுன்னு பாருங்கள். மனசில் சந்தோஷம் நிம்மதி தானாக தேடி வரும். தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கிடும். இன்னைக்கு இந்த விஷயத்தோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.